Hello guys, welcome back to my channel Arya's Pet Kingdom. இன்னைக்கு நம்ம இப்ப என்ன பார்த்துட்டுக்கோனா நான் புதுசா கலர் சீஸ் வாங்கி இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். Guys, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட 4 ஸ்டீட் டான்கோட அப்டேட் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் போறேன். Guys, இந்த கலர் சீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து 2 டேஸ் ஆயிடுச்சு. Guys, the cardboard box for the size pating na 3 × 1.5 × 2 irko. Na 9 chicks ke the periya cardboard box se polo. Idungla yappen the cardboard box se the veli gudi kyaar meke to appa number one the cage le utta polo. Nangin na the pinky ke the kaami kala. Ena pinky koora utta mana lete kotar matruwa. Ena yenda koliya ndar chinda koliya vandu kotu anga. गाइस இதுக்கு ஃபுட் பாத்தீங்கன்னா நாங்க ரவை பொட்டுக்கடலை அடிச்சு போட்டுறோம். அதுக்கு அப்புறம் கம்பையும் அடிச்சு போட்டுறோம். இப்படி போட்டாலே நல்லா சாப்பிடும். அப்படியே வாட்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு சின்ன கப்ல வச்சு அதை இன்னொரு பெரிய கப்ல வச்சிட்டோம். ஏனா நாங்க வந்து சும்மா சின்ன கப்ல மட்டும் வச்சா இந்த இடத்தையே ஃபுல்லா தண்ணிய வெளிய கொட்டி விட்டுருங்க. அதனால நாங்க இப்படி வச்சிருக்கோம். இப்படி வச்சனால கொட்டுறது இல்ல கீழ. पिंकी मुड़ता நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு நம்ம வாம்லெட் வைக்கணும், கீழ சாண்ட் போடணும், அதுக்கு அப்புறம் நிறைய ஃபுட் கொடுத்து காப்பாத்துறோம், இதெல்லாம் அவசிக்க தாங்காது அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, இதுக்கு நம்ம வாம்லெட்ல வைக்கதே இல்ல, கீழ சாண்ட் போடவே இல்ல. நீங்க வக்கி புளிய போடாம இருங்க, அது போட்டாலே வந்து எல்லாம் செத்துறோம். ஏனா ரொம்ப ஹீட் அதிகமாயிட்டா தாங்காதுங்களாம். गाइस இந்த செட்டப் பாத்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட்ல பண்ணதுதான். பேப்பர் பழைய பேப்பர் உங்க வீட்ல இருந்ததா எடுத்து ஒரு பெரிய கார்போர்ட் பாக்ஸ் நம்ம செட் பண்ணி போடுவோம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கப் இல்லனா நீங்க வந்து தரையிலே இத போடுறோம். வாட்டர் மட்டும் நீங்க கப்ல வெச்சிருங்க, அதுவே போதும். அப்புறம் எது கொடுத்தாலுமே அடிச்சு போடுங்க. அரிசி மட்டும் இன்னைக்கு குடுக்க கூடாது, ஏன்னா அரிசி வந்து நூணிக்கு போட்டாலுமே வந்து அதோட தொண்டையில போய் சிக்கிக்கும். கம்பனா நாங்க வந்து அடிச்சு தான் போடுறோம். गाइस இந்த சிக்கல பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயம்புத்தூர் டு கரூர்க்கு வர வழியில தான் நாங்க வாங்குறோம். இதெல்லாம் ரொம்ப குட்டி. பிங்கி வாங்கிட்டு வரப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பெருசா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. பிறந்த ஒரு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தான் இருக்கும். பிங்கி தான் 10 நாள் குஞ்சு. மேக்ஸिमम கலர்ஃபுல் குஞ்சுலாம் வாங்கறதா ஒயிட்லயே வாங்குறேன். ஏன்னா ஒயிட்டை தான் அவங்க கலரே பண்ண மாட்டாங்க, அப்படி சீலை கொண்டு வருவாங்க. ஏன்னா கலர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதுலேயே நிறைய குஞ்சுகள் செத்து போயிடும். எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, அப்போ வாங்கணுன்றது தான் வாங்கிட்டோம். ஒயிட் கலரே இல்லை அவங்ககிட்ட. நான் நினைக்கிறேன் அவங்க அந்த கலர் வச்சிருந்தா தான் அது ஒரு ஆரஞ்சு கலர் சிக் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயே போய் கலரிங் கலர் சிக்ஸ் போட்டிங்கனாலே வரும் வீடியோஸ். அதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெள்ளை கலரில் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வெள்ளை கலரே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைஸ் சிக்ஸே கொண்டு போய் வெளியே அவங்க கார்டனில் விட்டுருவாங்க. ஆனால் அப்படிலாம் விடாதீங்க, ஏன்னா வெளியே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சில டைம் தண்ணி விட்டுட்டுருக்கீங்கன்னா அது கூட உழுந்து செத்து போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கார்போர்ட் பாக்ஸ் விட்டு வெளியே எடுக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே கைஸ்,
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்